உங்க ஸ்பீச் மத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணுமா? நான் சொல்ல டிப்பு நல்லா கவனிங்க. மெயின்லி எல்லாரோட அட்டென்ஷன் வந்து நான் சொல்றதுக்கு தான் போவோம். அது என்னதுன்னா ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ். இப்போ யார்கிட்டே பேசிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஆனால் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ஒன்று ரொம்ப குதிக்கிற ஆரம்பிச்சிடக்கூடாது, கை கை அங்கங்கே ஆட்ட ஆரம்பிச்சிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நான் சொல்கிற ட்ரிப் உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டே மாற்றிடும். இது எப்படி? அதே மாதிரியே சிம்பிளாக யூஸ் பண்ணும். ரொம்ப ஓவராகவும் இருக்கக்கூடாது, ஃபுல் அங்கங்கே ரொம்ப ஜாஸ் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி குதிக்கிற மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிளானது அப்படி யூஸ் பண்ணலன்னா கையை டேபிள் வச்சிடணும். ஆனால் மெயின்லி 5 minutes 5 seconds மெயின்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்கள் கையை. அதுதான் மெயின்லி அட்ராக்ஷன் இழுக்கும். நம்ம மேலே ஒரு லெவலுக்கு இருக்கணும், நம்ம தலைக்கு மேலேயே போயிருக்கக்கூடாது, தலை கீழே இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், கிளாசிக்காக இருக்கணும். அப்படி இப்போ 3-4 ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணோம்லனா அதே மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதும் யாருக்கிட்ட கன்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் நல்ல ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும். கை அசைக்கிறது, கால் மெல்லி வராது, அப்படி யூஸ் இல்லைன்னா லேப்பில் வைக்கக்கூடாது. அப்படி டெஸ்கில் இருக்கீங்கன்னா டெஸ்க்கு மேலே வைக்கணும். அப்போ வந்து அவங்க அட்ராக்ஷன் கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து நல்லா இருக்காங்க, ஆனால் இவங்க வந்து அவங்களோட நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதான் ரெண்டு பேரும் அவங்க மைண்ட்ஸ் ரெண்டு பேரும் இன்டெலிஜென்ஸ் சேர்ந்து ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ உங்கள் வேலை இன்னும் நல்லா ஆகிட்டு. இப்போ இது எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் நிறைய இருந்துச்சுல, அதே மாதிரி சிம்பிளான கிளாசிக்கான ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி மிங்கலும் ஆயிடக்கூடாது. இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்னால நம்மளுக்கு அறியாமலே நம்ம மைண்டில் என்ன நடக்குது, கை அசைகள் யூஸ் பண்ணும்போதே நம்ம மைண்டுக்கு தோணுது, வா என்னமோ இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கை அசைக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இது தானாகவே நம்ம மைண்டில் கிளிக் ஆகி நம்மளுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடும் நம்மளுக்கு அறியாமலே. மெயின்லி ஸ்பீச்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes ஸ்பீச்சாக இருக்கட்டும், 1/2 hour ஸ்பீச்சாக இருக்கட்டும், 1/2 hour ஸ்பீச்சை பிடிக்கும். அதில் எவ்வளோ இருக்கும்? அபவுட் 480 காஸ்பாஸ்க்கு வந்து ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க யார் ரொம்ப லைக்கபிள் பர்சன், எல்லாருக்கும் பிடிக்கிறவங்க, அவங்க வந்து அபவுட் 480 வாட்டி அவங்க கைகள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜாஸ்தி வியூஸ் வராதது, ஜாஸ்தி யாருக்கூட பார்க்காதது, கம்மியாக இருக்கிறது, ஸ்டார்டிங் இப்போ தான் பிகினர் லெவல் அப்படி ஸ்பீச் கொடுக்காங்கன்னா அவங்க மெயின்லி 272 times அப்படி என்னமோ ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. இப்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட் காட்டணுன்னா உங்கள் கைகள் யூஸ் பண்ணுங்க.